உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை மாநகராட்சியின் அவலம். புலம்பும் மக்கள் திடீர் ஆய்வால் திகைத்த மாநகராட்சி அதிகாரிகள். கோவையில் குடிநீர், சாலை உள்ளிட்டவைகளை நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் முதன்மைச் செயலர் சிவ்தாஸ் மீனா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக நகராட்சிகள் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் முதன்மைச் செயலர் சிவ்தாஸ் மீனா வளர்ச்சி திட்டங்களை மற்றும் குடிநீர் இணைப்புகள் தொடர்பாக கோவையில் 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். இதன் ஒரு பகுதியாக சங்கனூர் நாராயணசாமி லே அவுட் பகுதியில் குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்து வரும் புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார். இதில் வீடுகளில் இருக்கும் பைப்புகள், குடிநீர் குப்பைகள் தரம் பிரிக்கும் இடம், மாநகராட்சி மயானம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் திடீரென ஒரு வீட்டில் புகுந்த செயலர் சிவ்தாஸ் மீனானே நீர்த்தேக்க தொட்டியினை ஆய்வு மேற்கொண்டு பிளாஸ்டிக் டப்பாவில் தண்ணீரை எடுத்து அருந்தினார். தொடர்ந்து பில்லூர் குடிநீரை ஆய்வு செய்த அவரை அப்பகுதி மக்கள் சூழ்ந்து நின்று தங்களது குறைகளை தெரிவித்தனர். இதில் 3 மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிகழ்ந்து வருவதாகவும், கால்வாய் தூர்வாராததால் கழிவுநீர் தேங்கி நிற்பதாகவும், துர்நாற்றம் வீசுவதாகவும், சாலை வசதிகளை முறையாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து தங்களது குறைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்களுக்கு உறுதியளித்த செயலர் அரசு அதிகாரிகளுக்கு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களான ஒச்சம்மாள் என்ற மூதாட்டி குறுகையில் குடித்தண்ணீர் என்பது கடந்த 3 மாதங்களாக சரிவர வருவதில்லை, அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டாலும் வரும் என்று கூறுகிறார்கள், ஆனால் தண்ணீர் வருவதில்லை, தாங்கள் சொத்து வேண்டும் என்று கேட்பதில்லை, குடிக்க தண்ணீர் வேண்டும் என்றுதான் கேட்கிறோம் என்று தெரிவித்தார். இதேபோல் மாநகராட்சி மயானம் குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் குடியிருப்பு பகுதியில் அதிகமாக மக்கள் வசிக்கும் இடங்களில் மயானத்தில் உடலை புதைக்காமல் எரிக்கும் பொழுது சாம்பல் மற்றும் புகை மூட்டத்தால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், மயானத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தனர். முன்னதாக நகராட்சி அதிகாரி வருவதற்கு முன்பு அப்பகுதி முழுவதும் குப்பை மேடாக காட்சியளித்தது. அவசர அவசரமாக மாநகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களை வைத்து சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதிகாரிகள் வரும்பொழுது தூய்மை பணியில் ஈடுபடும் மாநகராட்சியினர் தினமும் இதுபோல் தூய்மை பணியில் ஈடுபட்டால் நோய்கள் ஏற்படாமல் தடுக்கப்படுவதோடு தூய்மையான மாநகராட்சியாக மாறும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.